ഭൂം തത്പുരുഷായ വിത്മകി ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശ്രോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் என்னுடைய மகளுக்கு அல்லது என்னுடைய மகனுக்கு வந்து தீராத நோயாக இருந்துகிட்டு இருக்குது சின்ன வயசுலேயே தோல் நோய் சம்மந்தப்பட்டது அல்லது அஜீர்ண கோளாறு சம்மந்தப்பட்டது அல்லது ஜலதோஷம் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி மருத்துவம் எடுக்கக்கூடிய சூழல் அல்லது அன்றாடமே ஏற்கனவே மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான நோய் நொடிகளில் இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது மந்திரம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து பிரார்த்தனை அல்லது வீட்டில் இருந்துகிட்டே வந்து எளிமையான வகையில் பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சிறப்ப வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆயிரமான ஆயிரத்தெட்டு வழிமுறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுல வந்து ஒரு சில வழிமுறைகள் எளிமையான வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இருந்து குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு அந்த வேப்ப இலையில வேப்பம் குழுந்து இருக்கக்கூடிய அந்த குழுந்தல வந்து மூணு கொத்து ஒடிச்சுக்குங்க இந்த மூணு கொத்து இலையை வந்து உங்களுடைய பூஜை இறையில வந்து பெருமாள் படமோ அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படமோ நீங்க வந்து உங்களுடைய பூஜை இறையில கிழக்கு முகமாக வச்சுட்டு அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி தளவாழ இலை வந்து மூணு இலையை விரிச்சு வச்சு அந்த தளவாழ இலையில வந்து மூன்று இலையிலையும் இந்த மூன்று கொத்து வேப்ப இலை அதாவது கொழுந்து வேப்பிலையா மூணு கொத்து வச்சிடணும் மூன்று தளவாழ இலைக்குமே வந்து தனித்தனியாக அகல் விளக்கு ஏற்றணும் கிழக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாமி படத்திற்கு முன்னாடி தளவாழ இலையில் வடக்கு பார்த்து இந்த அகல் விளக்கை ஏற்றணும் வடக்கு பார்த்து அகல் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து அமர்ந்து அதாவது சூரிய பகவானை பார்க்குற மாதிரி சூரிய திசையை நோக்கி அமர்ந்து நீங்க வந்து நான் குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கடந்த காலங்களில் ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு ஒரு சகோதரிக்கு வந்து தோல் நோயும் இருந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணிருந்து தொடர்ந்து தீட்டு வரக்கூடிய நிற்காமல் தீட்டு வரக்கூடிய ஒரு சோகமான ஒரு துயரமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு இருந்துகிட்டு இருந்தது எத்தனையோ வைத்தியரை பார்த்துருந்தாங்க எத்தனையோ மருத்துவரை பார்த்தாங்க எவ்வளவோ சித்த மருத்துவத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து அவ் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஒரு சில மருந்துகள் கொடுக்கறதுக்காக என்னையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அவங்க வந்து சகோதரி வந்து திருமணம் ஆகாதவங்க அழகும் இளமையும் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆசிரியர் வேலை அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஆசிரியர் பணிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால சரியான வகையில் உத்தியோகம் போக முடியாத ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துகிட்டு இருந்தது அவங்களுடைய பெற்றவங்களுக்கு அப்போ நான் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாவை பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சத்துரு ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அந்த குறிப்பிட்ட மருந்துக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சொல்லும் பொழுது அந்த சகோதரியுடைய சித்தப்பா சம்மந்தப்பட்ட அதாவது பங்காளி வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்க மாதிரி அதாவது பேய் பிசாசு பிடிச்சிருக்குது தீயை காற்று அண்டி இருக்குது இதில் வந்து மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியாது இந்த பேயை முதல்ல வந்து விரட்டுறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவர் கவனம் பார்த்துட்டு இருந்தார் நம்ம சொன்னோம் பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறது தீயை காற்று வந்து ஒரு மனுஷால் அன்றுறது இதுவெல்லாம் உண்மையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த சகோதரிக்கு அந்த மாதிரியான அமைப்பு இல்லை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னால் கூட அவர் வந்து மூர்க்கத்தனமாக எங்கிட்ட வந்து வம்பு பேசினார் வாதம் பண்ணினார் அப்போது நம்ம வந்து ஒருவர் வந்து எவ்வளவுதான் நல்லது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த நம்ம விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து உண்மை இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்காக அவங்க வழியில் போய் அந்த சகோதரிக்கு நோயை தீர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது ஒரு ஊரில் வந்து ஆயிரம் பேர் கோமணம் கட்டும் பொழுது நாம் ஒருவர் மட்டும் பேண்ட்டை போட்டு போனோம்னு ஏன் நம்ம வந்து அறிவாளியே தெரியாது நாமளும் சேர்ந்து அந்த கோமணம் கட்டணங்களோட சேர்ந்து கோமணம் கட்டினாதான் முட்டாசில் இருக்கக்கூடிய இடத்துல முட்டாளாக நடிக்கணுங்கிற விஷயத்தை நான் முன்பே தெரிஞ்சிருந்ததுனால என்னுடைய சாஸ்திர ரீதியாக மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாக ஒரு சில உண்மைகளை நான் வந்து கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த அந்த பேய் ஓட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் வந்து எனக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லாமல் இருந்தால் கூட நானும் ஒரு சில வேப்பம் கொழந்து உடிச்சிட்டு போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வேப்ப இலையை நெனைச்சி அதாவது ஒரு சில மந்திரங்களை சொல்லி அந்த சகோதரருடைய முகத்தில் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுத்தேன் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பூரண நிவர்த்தி கிடச்சிது அதாவது தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு நாள் மருந்து கொடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோற்றம் அதாவது அந்த சரும நோய்கள் போகக்கூடியது தோல் நோய் போயிட்டு முக்கியமாக அந்த தீட்டுப்பிரதல் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக நிற்கக்கூடிய ஒரு தருணம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எந்த விஷயத்துல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் ஊடே வந்து நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில உங்களுடைய பூஜை இறையில மூன்று வேப்பம் அதாவது மூன்று கொத்து வேப்பம் கொழுந்து பறிச்சு வச்சு தளவாள இலையில அந்த மூன்று வேப்பம் கொழுந்து தனித்தனியே வச்சுட்டு அந்த தளவாள இலையில வந்து வடக்கு பார்த்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க கிழக்கு பார்த்து அமர்ந்து சூரிய பகவானையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே அம்ருத கலச ஹஸ்தாய தீமகி அம்ருத கலச ஹஸ்தாய தீமகி தன்னோ தன் வந்திரி தன்னோ தன் மந்திரி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மூன்று முறையோ அல்லது வந்து ஒன்பது முறையோ அல்லது இருபத்தோரு முறையோ உச்சரித்து அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய விபூதியை நீங்கள் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படி போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் எந்த மாதிரியான ஒரு ஒரு நோய் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது வேறு வகையான நோய் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தாலும் சரி அல்லது மருந்து மாத்திரையை எடுத்து உங்களுக்கு நோய் சரியில்லாமல் இருந்துன்னு வைங்களே அந்த மருந்து மாத்திரையாவது உங்களுடைய அங்கத்தில் சரியான வகையில் பயன்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மந்திரம் நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜை இறையில் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படமோ அல்லது பெருமாளுடைய படமோ வச்சுக்கலாம் அல்லது தன்வந்திரி பகவானுடைய படத்தை கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரியான பூஜை முறைகளை வந்து இந்த மந்திர முறைகளை வந்து நீங்கள் உச்சாரணம் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் நொடிகள் இருந்துகிட்டு கூட அந்த நோயில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பூஜை ரூம்பில் வந்து நீங்கள் கிழக்கு முகமாக அமரும் பொழுது வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது அதாவது வெள்ளை வேஷ்டி அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வெள்ளை வேஷ்டி அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே உட்காரும் பொழுது மனையில் தரையில் உட்காராமல் ஒரு முக்காலி இந்த பழக இருக்குமில்லையா மனைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி முக்காலியில் உட்காறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி முக்காலி இல்லாதவங்க கூட தளவாழ இலையில் அமர்ந்து அதாவது உங்களுடைய உடம்பில் வந்து சருமத்தில் வந்து தோல் நோய் அதிகமாக இருந்துன்னு வைங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்க தளவாழ இலையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு மகத்துவமான பலன் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் இந்த மாதிரியான இந்த பூஜை முறையோ அல்லது பிரார்த்தனை முறையோ வந்து எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பூஜை முறைகளை பிரார்த்தனைகளையும் இந்த மாதிரியான மந்திர உச்சாரணம் செய்யறது இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது உங்களுக்கு உகந்ததா இருந்துகிட்டு இருக்கும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனோட படமோ தன்மந்திரி பகவானுடைய படமோ அல்லது பெருமாளுடைய படமோ வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பிரார்த்தனையை வந்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எத்தனை வாரம் அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க தொடர்ந்து ஏழு வாரம் செய்யலாம் அதற்கப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுது வார வாரம் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் உங்களுடைய நோய் நிவர்த்தியாக வரைக்கும் செய்யலாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து மருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய பக்குவத்தை நீங்கள் விரைவிலேயே சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க கூட இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு நம்பிக்கையோடு செஞ்சு நலம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உளமாற சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் குடும்பத்து மேலே குடும்ப பாசத்தில் அதிக அக்கறை உள்ளவர்களுக்கு சர்க்கரை வருதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நாசுக்கா சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமாக ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்